தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவும் நானும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரையு இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு அதிமுகவுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் திரு என் தளவாய் சுந்தரம் அவங்க கிட்ட அதிமுகவுக்கும் அவருக்கும் இருக்க தொடர்பு அவருடைய பயணம் எல்லாத்த பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் என்னோட அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஆரம்பிச்ச மாதிரி அதிமுகவுக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த தொடர்பு பத்தியும் அந்த பயணம் பத்தியும் எங்களோட அனைத்தி அண்ணா திரோடம் அண்ணன் இயக்கம் மாபெரும் இயக்கம் புரட்சித்திரங்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தில் முதன் முதலாக எனக்கு சட்டக்கல்லூரியில் இடம் கொடுத்ததே புரட்சித்தரர் அவர்கள் என்னுடைய தகப்பனாருடைய அண்ணன் அவர்கள் புரட்சித்தலைவரிடம் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தார் அவர் எம் ஆர் ராதா ஷூட்டிங் கேஸில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்து தொடர்ந்து அவரிடம் எஸ்பிசிஐடியில் டிஎஸ்பியாக இருந்து பணியாற்றிய பொழுது அவர்களால் ஈர்க்கப்பட்டார் எனக்கு சட்டக்கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது அதுவும் குறிப்பாக சென்னையிலே படிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது அப்பொழுது புரட்சித்தலுடைய ஆட்சிக்கால் நடைபெற்றது அப்பொழுது என்னுடைய பெரியப்பாவிடம் நான் கூறி அப்பொழுது சட்டக்கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் நான் முதல்வரிடம் சொல்லி உனக்கு எப்படியாவது இடம் கிடைக்க வழி செய்கிறேன் என்று சொன்னார்கள் மாண்பு முன்னாள் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவனுடைய கையிலே சட்டக்கல்லூரிக்கான அந்த கடிதத்தை பெற்று என்று வழக்கறிஞராக இருக்கிறார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க கட்சியினுடைய நிறுவனர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆகும் என்று இந்த நேரத்திலே நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டுகிறேன் அடுத்தபடியாக கட்சி தொடங்கி ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கட்சியினுடைய ஃபவுண்டராக இருந்த புரட்சித்தலைவர் அவர்கள் கட்சியினுடைய அவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்பு அம்மா அவர்கள் கட்சியினுடைய தலைமையை ஏற்றப்படுது அவருடைய தலைமையை கட்சி அவர் இறந்த பிறகு அவருடைய தலைமையை மாண்பு அம்மாவுடைய தலைமையை ஏற்று நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த கட்சியிலே இன்று வரை பணியாற்றியிருக்கிறோம் அவர் இறக்கிறதுக்கு முன்னால் நான் சட்டக்கல்லூரி மாணவராகவும் வழக்கறிஞராகவும் பணியாற்றுகிறேன் அவர் மீது ஈர்ப்பும் பற்றும் பாசமும் உண்டு அம்மா அவர்கள் முதலமைச்சராகவும் க கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்ற பிறகு இந்த கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது என்பது நாடே அறியும் அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் விட்டு சென்ற இந்த இயக்கத்தை தொடர்ந்து அவர்கள் வழிநடத்தி சென்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலே தென் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலராக இருந்து அப்புறது தென் மாவட்ட சென்னை மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் அமைச்சராக பணியாற்றி மாநில வழக்கறிஞர் இணைச் செயலராக இருந்து மாநில வழக்கறிஞராக ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி மூணிலே அரசு வழக்கறிஞராகவும் தொண்ணூத்தஞ்சிலே நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராகவும் மாண்பு அம்மா அவர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அம்மாவினுடைய நெருக்கம் எனக்கு அதிமுக என்பால் ஈர்ப்பு சக்தியை மிகவும் அதிகமாக கொடுக்க 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 என்னை படித்த ஆளாக்கிய என்னுடைய தாய் தந்திரளுக்கு முதலில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அதற்கு மேலாக எனக்கு இந்த வாய்ப்பை தந்த புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக இந்த இயக்கத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கூட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்தது நாமும் இந்த இயக்கத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டோம் எத்தனையோ தொண்டர்கள் இந்த இலக்கத்திற்காக சிறை சென்றிருக்கிறார்கள் தலைவருக்காக தன்னுடைய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் அம்மாவுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வழக்கறிஞராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நானே வியந்து போயிட்டேன் அம்மாவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் கேட்ட கேள்வியை ஒரு வழக்கறிஞராக உன்னை நான் நாடாளுமன்ற ராஜசபா உறுப்பினர்கள் ஆக்கியிருக்கிறேன் தொடர்ந்து நீ எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அவங்க அழிச்சு அழுத்தந்திருத்தமாக சொன்னது அந்த தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு அவங்க தொண்ணூத்தொன்னு தொண்ணூற்றி ஆறு ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் எனக்கு இந்த பதவி வருகிறது தொடர்ந்து இன்னும் எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் தொண்ணூற்றாறிலே ஆட்சி தோல்வியை சந்தித்து தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை பல்வேறு நெருக்கடியில் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சந்தித்தார்கள் இருபத்தெட்டு நாள் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் அந்த இருபத்தெட்டு நாளும் தொடர்ந்து நான் அந்த சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு வள கோற்றிலே நடக்கக்கூடிய வழக்குகள் சம்பந்தமாகவும் சிறைச்சாலையிலே அம்மா அவர்களை வரக்கூடிய பார்வையாளர்களை உள்ளுக்கு அனுப்புவதற்கும் அதே போன்ற வேலைகளை தெளிவாக அம்மாவினுடைய மனம் கொண்டுாமல் மனம் புண்படாமல் அவர்களுக்கு அந்த சிறைச்சாலையிலே எந்தெந்த பத்திரிகைகளை வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பத்திரிகை வாங்கி கொடுத்து அந்த பணியாற்றிய பெருமை எனக்கு இன்றும் நினைவிலே இருக்கிறது நான் தொண்ணூற்றி ஆறிலே நாடாளுமன்ற உறுப்பினராகி ரெண்டாயிரத்தி ஒன்று வருவதற்கு முன்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் என்னை கூட்டு வான் விளர்ச்சித் தலைமை அம்மா அவர்கள் உனக்கு இன்னும் எத்தனை வருடம் இருக்கிறது உன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு என்று கேட்டார்கள் எனக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது சொன்னேன் பரவாயில்லை நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது எனக்கு முக்கிய ஆட்சி அடிக்கிறது பணியாற்றியிருக்கிறாய் என்னுடன் நீ சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அவருடைய மனதிலே தோன்றியிருக்கும் என்று நினைக்கிறேன் நீ சட்டமன்ற தேர்தலிலே குறிப்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற தேர்தலில் உனக்கு வேட்பாளருக்கு நான் வாய்ப்பு தருகிறேன் இதற்கு நான் வேட்பு வேட்புமனுக்களுக்கான தாக்கலும் செய்யவில்லை மனு கோரிக்கையும் வைக்கவில்லை ஆனால் அவர்களாக என்னை அழைத்து உட்கார வைத்து இந்த இயக்கத்திற்கு விசுவாசம் ஆக இருக்க வேண்டும் என்று நான் கூறியதில் தொடர்ச்சியாக ஏன்னால் தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்து ஒன்றுக்குள்ளாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்துவிட்டது கட்சி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி ஒரு பக்கம் கைது ஒரு பக்கம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது ஆட்சி இரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முன்னாள் முதல்வர்கள் தினந்தோறும் கைது செய்வதும் முன்னாள் அமைச்சர்களை அடைப்பதுமாக இருந்தது இந்த கட்சி இருக்குமா இல்லையா என்ற சூழ்நிலை வரும்பொழுது அன்றைய தின அந்த சூழ்நிலையில் அம்மாவுடன் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றதற்கு அவர்கள் மிக்க அடைந்து நாடாளுமன்றத்திலும் அவர்கள் கைது செய்து கொட்ட போது கடுமையான குரலை கொடுத்தோம் அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஒன்று வரும்பொழுது எனக்கு முதன் முதலாக அமைச்சர் பதவியை தந்தார்கள் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றிலே பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன் ஓராண்டு காலம் பணியாற்றினேன் அவர்கள் இடைத்தேர்தலில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த இடைத்தேர்தலில் ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலே தேர்தல் பொறுப்பாளராக இருந்து மாண்பு புரட்சித் அம்மா அவர்கள் வெற்றி பெற்று வந்தவுடனே எனக்கு வருவாய்த்துறை அந்த அமைச்சர பதவியை கொடுத்தார்கள் அதற்கு பின்னால் எனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தார்கள் ஆக அம்மாவினுடைய ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலும் என்னென்ன துறைகளெல்லாம் இருந்ததோ அனைத்து துறைகளிலையும் கூட்டி பார்க்கும் பொழுது நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறை சுகாதாரத்துறை இந்த துறைகளுக்கெல்லாம் அமைச்சராக்கிய பதவி பெருமை எல்லாம் மாண்முக புரட்சி தலைவி அம்மாவர்களே சாரும் இது அண்ணா அதிமுகவிலே நான் செய்த பயணம் இந்த பயணத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அவர்கள் என்னை எங்களுடன் இல்லையே என்ற கவலை வழியிலே நானும் என் குடும்பமும் வாழ்நாள் முழுவதும் அவர்களை இறைவனாக தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் பேசும்போதே நிறைய இக்கட்டான சூழ்நிலை வந்து நீங்கள் முன்னாள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பயணம் செஞ்சிட்டு இருந்திருக்கீங்க இப்போது இந்த அதிமுகவுடைய கட்சியுடைய வளர்ச்சியில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் இருக்க பங்கு எத்தகையது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க புரட்சித் தலைவரை பொறுத்தவரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தது உலகம் அறிந்த உண்மை நாடு அறிந்த உண்மை எதற்காக ஆரம்பித்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் எந்த தவறும் செய்யாமல் இந்த இயக்கத்திலே பேரறிஞர் அண்ணாவால் இதயக்கனி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட டிவியிலே ஒரு பட்டிமன்றம் நடந்தது அந்த பட்டிமன்றத்திலே ஒரு பெண்மணி பேசுகிறார் ஒரு தலைவன் இருந்தான் அந்த தலைவன் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு சோடாவை கொடுத்து வைத்து சென்று விட்டார் பிறகு அந்த சோடாவை குடிப்பதற்கு ஜனங்கள் வந்து விட்டது சோடாவிலிருந்து தண்ணி அடைத்து அந்த மக்களெல்லாம் அந்த சோடாவை அறிந்து சென்றார்கள் அதுக்கு அடுத்தால் போல் அங்கிருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயங்கள் இரத்தத்தை தானம் செய்து அந்த இரத்தத்தை தானம் செய்து ஒரு தலைவனுடைய படத்தை பார்க்க சென்றார்கள் அந்த படத்தை பார்த்து அந்த தலைவன் யார் என்பது அந்த கல்லூரி மாணவியுடன் கேட்கும்பொழுது அந்த பேராசிரியரே பதில் சொல்கிறார் இவர்தான் புரட்சித் தலைவர் என்று ஏகமனதாக பெண்கள் அதை மகளிர் கல்லூரியை ஏகமனாக கைத்தட்டி அந்த க கைத்தட்டி கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கே வியப்பாக இருந்தது ஆக அவர் அந்த இரத்த தானத்தை செய்யக்கூடாது நானே என் ரசிகர் மன்றம் மூலமாக ரூபாயை தருகிறேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய வருஷம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே தொடங்கிய இயக்கம் நூறு நூறாவது பிறந்தநாளை கொண்டாடிய இயக்கம் இன்று இந்த நாட்டினுடைய பொதுவாக இந்தியாவிலே எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன ஆனால் பேரறிஞர் அண்ணாவினுடைய கனியாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்ற புரட்சித் தலைவர் அவர்களையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் சாரும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்படும் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் அதிமுக என்ன செய்ய நினைக்கணுமோ அதை செஞ்சிருச்சு அதோட இலக்கை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பெரிய சாதனை நீங்கள் ஐம்பது ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட இருபது பத்தாண்டு காலம் தலைவர் ஆட்சி செய்திருக்காங்க இருபது ஆண்டு காலம் அம்மா அவர்கள் ஆட்சி செய்திருக்காரு எம்ஜிஆர்னுடைய ஆட்சி என்றாலே சத்துணவு தந்த நாயகன் அவருக்கு பெயர் அம்மா என்றாலே சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்புக்காக அறுபத்தொம்போது சதவீத விழு விழுக்காடுகள் பெண்களுக்கான முன்னேற்றம் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அவங்க செய்த சாதனைகளை நாட்டு மக்களுக்கு சொல்லாத அளவுக்கு சாதனை அதை தொடர்ந்து முப்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியிலே முப்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட பெருமை அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு அதை தொடர்ந்து இன்றைய தினம் நமது அருமை சகோதரர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு ஒருங்கிணைப்பு இபிஎஸ் அவர்களும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள் என்னை பொறுத்தவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது உறுதி அதில் எந்த விதமான இல்லை ஏன்னால் இது எம்ஜிஆர் என்ற ஒரு மாமனிதனால் அவருடைய பாடல்கள் அவருடைய நடிப்புகள் அவருடைய செயல்பாடுகள் ஏழைகளுக்கு உதவிய அவருடைய உதவித்தன்மை பெருந்தன்மை கொடைவள்ளல் தன்மை அத்தனையும் இன்றும் எல்லார் மாநகரிலும் எல்லா கிராமங்களிலும் எம்ஜிஆர் 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 என்று இருக்கிறது இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாக்கு பிறகு இப்போது ஓபிஎஸ் அண்ட் யூபிஎஸ் வந்து கட்சியை வந்து செயல் சிறப்பாக செயல்பட்டு வராங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அவங்க காட்டினா பாதையில் இவங்க எப்படி பயணிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க புரட்சித்தலைவரை பொறுத்துல அவர் ஒரு மாஸ் லீடர் மக்களால் கவரப்பட்ட லீடர் எம்ஜிஆர் சென்னையிலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி போகிறோன்னா குறைஞ்சது ஒரு மாதம் ஆயிரும் பழிநடுக ட்ரெயின்லாம் நிப்பாட்டி எடுத்து அவர் பாடல்கள் சினிமாவில் நடித்த பாடல்கள் சினிமா எடுத்த படங்கள் அந்த க அவருடைய ஏழை எளிய மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் அது ஒரு சோசியலாக இருந்தது சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக சமூக மக்களை கவரக்கூடிய ஒரு பாடலாக இருந்து முதலமைச்சராக நாட்டு மக்களுக்கு அவர் என்னத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்து முடித்து விட்டார் அதுக்கு அடுத்தால் போல் மாண்முக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறமை இந்த நாட்டினுடைய வழமை இந்த நாட்டினுடைய எழுச்சி நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது அதனால தான் அவங்களுக்கு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை கி வீரமணி அவர்கள் அன்றைய தினம் வழங்கினார்கள் அந்த அளவுக்கு பெரிய பெருமை மிக்க ஒரு தலைவியாக இந்தியாவே பாராட்டக்கூடிய ஒரு தலைமையாக இருந்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு அடுத்தால் போல் அருமை சகோதரர் முன்னாள் முதலமைச்சருடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களும் அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் இவர் இரண்டு பேருமே இந்த கட்சியில் அதிமுக ஒரு பெரிய இது என்னென்னா தொண்ட முதலமைச்சரான வரலாறு எந்த கட்சியும் கிடையாது ரெண்டு பேருமே தொண்டை அவர் ஒரு மூணு டைம் இருந்திருக்கார் இவர் ஒரு டைம் இருந்திருக்கார் எந்த கட்சியில போய் பாருங்கள் ஒரு தொண்டை ஆர்டனரியாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் முதலமைச்சராகனா சான்ஸே இருக்காது அந்த ஒரு குடும்ப அரசியல் அது நீங்கள் குடும்ப அரசியலில் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது மற்ற மாநிலத்தில் எப்படி இருந்துருக்குது இந்த கட்சியில் மட்டும்தான் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறார் சாதாரண மனிதன் அருமை செயலாளர் ஓ பெரிய குளத்திலேருந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இருவருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருந்தால் அது அதிமுகவில் மட்டும் தான் நடக்கும் வேறு எந்த கட்சியும் நடக்காது இப்போ இந்த ஐம்பது ஆண்டு கால இந்த பயணத்தில் மக்கள் மனதில் என்ன மாதிரியான ஒரு இடம் பிடிச்சிருக்கு அதிமுக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக பொறுத்தளவில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் எதற்காக அந்த இயக்கத்தை தோற்று தோற்றி வைத்திருந்த நாடறிந்த உண்மை ஊழலை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை எதிர்த்து தான் இந்த இயக்கம் தொட தொடங்கப்பட்டது தொடர்ந்து அதை வலியுறுத்தி மாண்மிகு அம்மா அவர்கள் அதே பயணத்தை நோக்கி சென்றார்கள் நாங்களும் அந்த பயணத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி அந்த கட்சியிலிருந்து புரிந்து எம்ஜிஆர் வெளியிலே வரும் பொழுது அவரை கட்சியை விட்டு நீக்கும் பொழுது மக்களால் பாராட்டப்பட்ட பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக்கு எதிரியாக எதிரான கட்சியாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆர் என்ற மாமனிதன் அவர் இருக்கும் பொழுது பத்தாண்டு காலம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதேபோல் அம்மா அவர்களை இருபத்தெட்டு நாள் சிறைச்சாலை அடைத்தார்கள் மீண்டும் பதவியில் வந்திருந்தார்கள் எத்தனையோ வழக்குகள் போட்டார்கள் அரசியல் ரீதியான அத்தனை வழக்குகள் அரசியல் ரீதியான வழக்குகள் அதிலேயும் மாபெரும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் பொழுது இன்றைக்கி ஆட்சி இருக்குமா நாளைக்கு இருக்குமா நாளை கழிச்சு இருக்குமா ஆட்சி இருக்காது ஏதோ வெளியே வந்து விட்டார்கள் ஆட்சி கவுந்து விடும் என்றெல்லாம் சொன்னார்கள் அதையும் மீறி எம்ஜிஆர் என்ற சக்தி அம்மா என்ற சக்தி இந்த ஆட்சியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பீடு நடைபெற்று சென்றிருக்கிறது ஆக ஐம்பது ஆண்டு காலத்தில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் பேசும்போது நேற்றைய அதிமுகவை பற்றி சொன்னீங்க இன்றைய அதிமுகவை பற்றியும் சொன்னீங்க நாளைய அதிமுக எப்படி இருக்கும் என்ன எதிர்கால திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களுடைய பார்வை என்ன இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் எம்ஜிஆர்னுடைய எண்ணம் எம்ஜிஆர் எதற்காக ஆரம்பித்தார் அதை அந்த எண்ணத்தில் தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இந்த நாட்டிலே மக்களுக்கு செய்து செய்துவிட்டது மக்களை எதுக்கு வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் அந்த கட்சியை அன்றைய தினம் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்கள் அவர் எதற்காக தொடங்கினார் தான் கருணா முன்ன முன்னாள் முதல் கருணாநிதியுடன் கணக்கு கேட்டார் அந்த கணக்கை அவர்கள் காண்பிக்கவில்லை ஆகவே கட்சியினுடைய கணக்கு வழக்குகளை காண்பிக்க வேண்டும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று பல பாடல்களை பாடி படங்களை எடுத்து இதுதான் நாட்டு நிலைமை என்பதை உணர்ந்து அதன் மூலமாக அவர் பல்வேறு வெற்றி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் அம்மாவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதேபோல் மீண்டும் இந்த அண்ணா அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதாரணத்திற்கு இப்போ ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மாணவ மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த பெருமை இந்திய வரலாற்றில் எந்த கட்சியிலும் கிடையாது நான் ஏன் இதை சொல்லினேன் என்றால் ஒரு கவர்னருக்கு ஒரு கோப்புகளை அனுப்புகிறார்கள் என்ன கோப்புகள் மருத்துவக் கல்லூரியில் நீட்டிலே மாணவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக அதற்கு ஏழு புள்ளி உள் ஒதுக்கீடுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்காக கவர்னருக்கு கோப்புகளை அனுப்புகிறார்கள் கவர்னர்கள் கையெழுத்து போடவில்லை ஆனால் அதற்காக முதலமைச்சர் சும்மா இருந்து விடவில்லை அவருக்கு பவர் இருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அந்த ஆர்டிகன் சிக்ஷியூ எடுத்து அதன் மூலமாக எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் அந்த சட்டத்தை எடுத்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடத்தை பெற்றுக் கொடுத்த பெருமை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களை சாரும் இந்த அரசை சாரும் இது ஏழை மக்களுக்கு சேர்ந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு மகளிருக்கு நாங்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது போல் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய கட்சி தான் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அதை முடிஞ்சு புதுசாக ஒரு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா நடந்த ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அதிமுக கட்சி தொண்டர்களையுமே உற்சாகப்படுத்த இல்லை அடுத்து என்ன மாதிரியான திட்டங்கள் அதிமுக சார்பிலேருந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் தோல்வி என்பது பொதுவாக பத்தாண்டு காலம் தொடர்ந்து இந்த ஆட்சி இருக்கிறது என்கிட்ட எலெக்ஷன் நிக்கச்சுமே நிறைய உங்களை மாதிரி இப்போ ஊடக நண்பர்களெலாம் கேட்டாங்க சார் எப்படி ஜெயிப்பீங்க பத்தாண்டு காலம் தொடர்ந்து மக்கள் ரெட்டு விலைக்கு வாக்களிச்சிட்டாங்களே இப்போ எப்படி உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு திட்டங்களை சொன்ன சொல்கிறோம் ஆட்சியினுடைய செயல்பாடை சொல்கிறோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு மேலாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்களை அறிவித்தார் என்று சொல்லலாம் வாக்களை பெற்றுவிட்டோம் இப்பொழுது ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் கூறியது போல் தோல்வி சட்டமன்றத்திலே ஒரு தோல்வி ஏற்பட்டது உள்ளாட்சி தேர்வு இருக்கிறது இது பொதுவாகவே ஒரு கட்சி என்பது ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்கள் ஒரு ஆறு மாத காலத்தில் அவருடைய புதிய திட்டங்கள் அதன் அதனுடைய செயல்பாடுகள் என்பதை மக்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அந்த கட்சி ஆட்சியிலே வந்து ஒரு ரெண்டு வருடம் காலம் கலைந்த பிறகு அவருடைய உண்மையான சுபூர்வம் தெரியும் குறைந்தது என்னை பொறுத்துல ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் ஆக வேண்டும் அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்ன எப்படி நடக்கிறது உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து அமைச்சர்களும் போய் வேலை பார்ப்பார்கள் இது பொதுவாக ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஆளுங்கட்சி யார்கட்சியுமே உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும் எதிர்கட்சியாக இருக்க உள்ளாட்சித் தேர்வு எப்படி நடக்கும் என்பது நாடறிந்த உண்மை இதில் ஒன்றும் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை இருந்தாலும் இதை சரி கட்டுவதற்கு கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக இருந்து இருபெரும் தலைவர்கள் எப்படி இருபெரும் தலைவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார்களோ அதேபோல் இப்பொழுது இந்த தலைவர்கள் கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அந்த எண்ணத்திலே மீண்டும் புரட்சித் தலைவர் என்ற ஆன்மா தலைவர் என்ற ஆன்மா ஆசிர்வாதத்துடன் இருவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி வீக்கி முழுமையாக எல்லாரும் எல்லா நிர்வாகிகளும் ஒத்துழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று என்னுடைய நம்பிக்கை இவ்வளவு ஆண்டு காலம் கட்சியோடு நீங்க பயணிச்சுட்டு வரீங்க நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் நீங்கள் வந்து இருப்பீங்க உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள் இல்லை நினைவுகள்னு ஏதாவது இருந்தால் எங்களுடைய பகிர்ந்துக்கலாம் எனக்கு என்ன பொறுத்தளவில் கட்சி மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் இறந்த பிறகு மாண்பு அம்மா அவர்களை நமது தலைமை கழகத்தில் வைத்து கைது செய்தார்கள் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்பொழுது இருந்த நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞரை பணியாற்றிய காப்பா பட்டாபிராமன் அவர்களை வாழ்க்கையில் மறக்க முடியாது அவர் அந்த நேரத்தில் நின்று கோர்ட்டுக்கெல்லாம் போய் எடுத்து எடுத்தார் அது ஒரு இன்சிடென்ட்டு ரெண்டாம் தடம் வந்து எலக்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் கார் ஆக்சிடென்ட் இருக்குது அப்போ இந்த தேவி ஹாஸ்பிட்டல் அம்மா அட்மிட் பண்ணியிருந்தார் அப்போவும் அந்த நேரத்தில் கூட அவருடன் சென்று பார்ப்பதற்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு செயல்பாடு மூன்றாவது என்னவென்றால் அதிமுகவின் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் இந்த திமுக இந்த அதிமுகவை நேசித்தவர் இந்த அதிமுகவினுடைய அவிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று எண்ணியவர் இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதியாகவும் கவர்னராக பதவியேற்றார் என்பது என்னுடைய நான் பழகிய அந்த அதிமுகவினுடைய ஒரு நட்பில் அவர் பெயரை சொல்ல முடியாது இருந்தாலும் அவர் ஒரு அதிமுக அந்த காலத்தில் என்னுடன் வழக்கறிஞராக இருக்கும் பொழுது ஒரு அனுதாபியாக இருந்தார் அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவும் கவர்னராகவும் நமது சதாசிவம் அவர்கள் ஆகி ஆகிவிட்டார்கள் அதை நான் மனமாற உளமாற சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இப்பொழுது இருக்கிறேன் என்னென்னா நான் அடிஷ்னல் கவர்மெண்ட் பீடராக இருக்கின்ற அவர் ஸ்பெஷல் கவர்மெண்ட் பீடராக பணியாற்றினார் அவர் கொஞ்சம் எம்ஜிஆர் மீது மிக பற்றும் பாசம் உள்ளவர் என் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பதவி அடைந்து விட்டார் இருந்தாலும் இந்த வேலையில் நினைவு கூற வேண்டியது என்ற இருக்கிறது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னவென்றால் அந்த அம்மா அவர்களை கைது பொழுது அந்த இடத்தை நாங்களெல்லாம் கூடியிருந்தோம் அப்பொழுது நமது வழக்கறிஞர் காப்பா பட்டாபிராமனன் வழக்கறிஞராக இருந்த பெரியவர் என்னால் மறக்க முடியாது என்பதை இந்த நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா யாருக்கு நன்றி சொல்வீங்க சார் நன்றி சொல்லணும் அம்மாவுக்கு நன்றி சொல்லலாம் புரட்சித்தலைவருக்கு ஏன்னா எனக்கு சீட்டு கொடுத்தே தலைவர் நன்றி சொல்லணும் இதற்கெல்லாம் மேலாக எனக்கு சீட்டு வாங்கி தந்த எங்கள் அப்பாவினுடைய தந்தை எங்கள் எங்கள் அப்பாவுடைய பெரியவர் பெரியப்பா அவர்களுக்கு அவர் பேரும் தளவாசிந்திரம் அவருக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்லணும் இப்போ நான் ரெண்டு ட்ரிப்பு தோல்வி அடைஞ்சிட்டேன் மூணாவது ட்ரிப்பு ஜெயிச்சு வந்திருக்கேன் இந்த வெற்றிக்கு உறுதியாக இருந்த என்னுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற வாக்காளர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கொள்ள கடமைப்பட்டுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் புது கூட அதிமுக கட்சி எப்படி தொடங்கி அதோட பயணம் என்னங்கிறத ரொம்ப விரிவா எல்லாருக்கும் புரியும்படி நீங்க சொன்னீங்க அண்ட் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் அரங்கத்துக்கு வந்து பொறுமையா இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இத்துடன் அதிமுகவும் நானும் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது அண்மை செய்திகளுக்கு இணைந்துருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செவன் தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க